இனிய உறவுகளுக்கு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம வீட்டை சுற்றிங்க, வீட்டுடைய ஓரம் செடி கொடிகள் வளர்த்துருப்போம், அந்த இடத்துல எல்லாம் பாம்புகள் வரும். இந்த பாம்புகள் எந்த மாதிரி சூழல் இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு பாம்புகள் வருது, அந்த பாம்புகள் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரே ஒரு பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம்னாங்க. நீங்கள் வீட்டில் யாருமே இல்லை ஆனால் பாம்பு வந்துருச்சு அப்படின்னு விரட்டுறதுக்கு பயப்படவே வேணாம். நீங்கள் ஒரே ஒரு பொருள் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி பக்கத்தில் பாம்பு எந்த இடத்துல இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு நீங்கள் தரையில் ஸ்ப்ரே பண்ணால் போதுங்க. அடுத்த நொடியை அந்த இடத்த விட்டு அது போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு இருக்கிற வரைக்குங்க உங்கள் வீட்டு பக்கம் கூட பாம்புகள் வராது. பாம்பை வந்து நம்ம ஓட ஓட விரட்டலாம், நம்ம பயப்படவே தேவையில்லை. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாம்பு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் முதல் காரணங்க நம்ம செடிகள் வளர்ப்போம். செடிகள் வந்து நல்லா அடர்த்தியாக வளர்த்துட்ருப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இப்போ நான் பப்பாளி இப்போ வளர்த்துருக்கேன். இந்த பப்பாளி மரம் வந்து தரையிலிருந்து லிண்டலை தாண்டிங்க மாடி வரைக்கும் போயிருக்கு. இதே மாதிரி இப்போ இதில் வந்து இது வழி தான் எலிகள் வந்து ஏறி நம்ம மாடியில் அங்கே இருக்கிற தோட்டத்துக்கெல்லாம் எலிகள் வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கு காரணம் இந்த பப்பாளி. இந்த சைடு வந்து முருங்கை மரம் வந்திருக்கு, அதுவுமே நமக்கு மாடி வரைக்கும் வந்திருக்கு. அது வழி தான் நம்ம எலிகள் ஏறி வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம முருங்கை மரத்தில் வந்து ஒரு தடவை சாரப்பாம்பு ரொம்ப குட்டி தான், ஆனால் அந்த சாரப்பாம்பு அதில் ஏறி படுத்திருந்ததை நான் பார்த்தேன். அப்போ அப்படி நம்ம அந்த செடிகள் வளர்க்கும் பொழுது சுவத்தை ஒட்டி முல்லை பூ, பிச்சி பூ, இந்த மாதிரி கொடிகள் வளர்ப்போம் இல்லையா, வெத்தலை கொடி இந்த மாதிரி வளர்க்கும் பொழுது கொடிகளின் வழியாக மேலே ஏறிங்க நம்ம மாடிக்கு வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம செடி கொடிகள் வளர்க்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், என்னோடய தரைத்தோட்டத்தில் ரொம்ப அடர்த்தியான கீரை வகைகள்லாம் இருக்குது. இதில் வந்து இந்த கண்ணாடி வரியன், கட்டுரியன் இந்த மாதிரி பாம்புகள்லாம் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி செடிகள் வந்து அடர்த்தி இல்லாமல் வச்சுக்கணுங்க. நம்ம இந்த மாதிரி தரைத்தோட்டத்தில் நடக்கும் பொழுதுங்க செப்பலோடைய சத்தம் கேட்குற மாதிரி நடக்கணும். வேகமாக நடக்கும் பொழுது அந்த சவுண்டு கேட்டு பாம்புகள் இருந்து அந்த இடத்த விட்டு போயிடும். அடுத்து பாம்பு வர்றதுக்கு முக்கிய காரணம் எலிகள்ங்க. எலிகள் வந்து அதோடைய உணவு, அதனால் கண்டிப்பாக எலி இருக்கிற இடத்துல பாம்புகள் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய தோட்ட தரைத்தோட்டத்தில் எப்படி அது எலி வலை தோண்டி வச்சுருக்க பாருங்கள். இப்போ இந்த வலை வந்துட்டு நம்ம சிமெண்ட் பைப்பு மாதிரி, நம்ம பிளாஸ்டிக் பைப்பெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி, இந்த இடத்துல இருந்து வெளியில் வரைக்குங்க அப்படியே தோண்டி வெளியில் வரைக்கும் வச்சுருக்கோம். இந்த பாம்புகள் என்ன பண்ணும், அந்த பக்கத்தில் இருந்து பிடிச்சி எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் இருந்து போயிட்டு எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் வெளியில் போயிடும். ஆனால் இப்போ நம்ம பக்கத்தில் வந்து கூண்டுகள் இருக்குது, நம்மளுடைய கோழி கூடு இருக்குது. அதனால நான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பேன். டெய்லி சாயந்தரமும் பார்த்துருவேங்க, காலையிலையும் பார்த்துருவேன். நைட்டு ஃபுல்லாக ஒரே சத்தம் வந்து பார்த்தா இந்த இடத்துல தான் சத்தம், சரி பாம்பு தான் எலி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். இப்போ காலையில் வந்து பார்த்துங்க அந்த எலி வலையை வந்துட்டு நான் மூடி விட்டுருவேன். இப்படி தான் வந்து அடிக்கடி எலி எப்போல்லாம் தோண்டுதோ அந்த மாதிரிலாம் பார்த்து மூடி விட்டுருவோம். கண்டிப்பாக எலி வராமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும். நாம் வந்து இருக்கிறது தோட்டத்து பக்கத்தில் இருக்கிறோம், அதனால் இங்கே வந்து எரிச்சாளி பெரிய பெரிய எலிகள் வந்து இங்கே நிறையா இருக்கும். அதனால் கண்டிப்பாக எலிகள் இங்கே இருக்கும். நம்ம எலிகளை வந்துட்டு வராமல் நம்மளால் எவ்வளோ முடியுமோ தடுக்க முடியுமோ அவ்வளோ தடுத்துக்கலாம். அதனால் எலிகள் வராமல் இருந்துச்சுன்னா பாம்புகளுடைய வரத்து கண்டிப்பாக குறையுங்க. அடுத்து பாம்புகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் கோழிகள். கோழிகள் வளர்த்தாலேங்க கண்டிப்பாக பாம்புகள் வரும். ஏன்னா உங்களுடைய பச்சை பாம்பு வந்துட்டு நம்மளுடைய மரத்தில் இருந்து அப்படியே உங்கள் எழுத்தாப்பில் வந்து இந்த கருவேல முள் மரம் இருக்குது, அந்த மரம் வந்து ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருக்கும். அந்த மரத்தில் வந்து அது எந்த இடத்துல இருக்குன்னே நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. குஞ்சுகள் வந்து கத்திக்கிட்டே போகும், கத்திக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த இடத்துல கத்துதுன்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் குஞ்சுகள் வந்து மரத்தில் இருக்கும், அதை பார்த்தா தான் தெரியும் பாம்போடைய வாயில் வந்து அந்த குஞ்சுகள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விரட்டி விடுவோம், ஆனால் செத்து போயிடும். அந்த பச்சை பாம்பும் வந்துட்டு கோழி குஞ்சுகளை பிடிக்குது. அதே மாதிரி சார பாம்பு நல்ல பாம்பு அதுவுமே கோழிகளை குஞ்சுகளை பிடிக்குதுங்க. கோழி குஞ்சுகளுடைய சத்தங்கள் கேட்டும் பாம்புகள் வருதுங்க, அதை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கோழி கண்டிப்பாக இன்னொரு முக்கிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கோழி கூண்டுகளில் இருக்கிற எச்சத்தை வந்து கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாதுங்க அதை நல்லா குட்டி சுத்தம் பண்ணி அந்த இடத்துல ஏதாவது நம்ம மஞ்சத்தூள், நான் வந்து மஞ்சத்தூள் மட்டும்தாங்க அடிக்கடி தெளிச்சு விடுவேன். மஞ்சத்தூள் வந்து தூவி விட்டுட்டோம்னா அந்த ஸ்மெல்லு அவ்வளவா இருக்காது. அந்த கோழி கூண்டு சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக பாம்பு வரும். அதே இடத்துல நம்ம அந்த இடத்துல அடை வச்சுருப்போம், அடை கோழிகள் இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக பாம்புகள் வரும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அடை கோழிக்கு வந்து நான் பார்க்கல, கோழி குஞ்சுகளை தூக்கிட்டு போகும்போது மட்டும்தாங்க பார்த்துருக்கேன். கோழி கூண்டுகள் கிட்ட வரும் அதையும் நான் பார்த்துருக்கேன், ஆனால் அடக்கோழி பக்கத்தில் நான் வந்து இது வரைக்கும் பார்க்கல. அதனாலங்க கோழி வளர்க்கும் பொழுது அந்த கோழி கூண்டுகளை வந்து நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக பாம்புகள் வராது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்கும், அந்த பொருட்கள்லாம் வந்து ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருப்போம். இந்த விறகு இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு கொஞ்சம் நல்லா கதகதப்பாக இருக்கிற இடத்துல, மழைக்காலங்களில் இருந்தாலும் சரிங்க, வெயில் காலங்கள் எல்லா இடனாலையும் நான் பார்த்துருக்கேன், அந்த இடத்துல கண்டிப்பாக பாம்புகள் இருக்குது. அதனால் தேவையில்லாத இந்த தகரங்கள் அந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து வைக்காமல் உடனே அந்த இடத்த சுத்தம் பண்ணிடலாம். அடுத்துங்க, நம்ம வீடு கட்டுற இடம், அதாவது கட்டடம்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்களே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள நம்ம பக்கத்தில் அனுப்பக்கூடாது. ஏன்னா இந்த செங்கல் அடிக்க வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த செங்கல்குள்ளே கண்டிப்பாக பாம்பு இருக்குங்க. நான் நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம், உங்கள் எல்லாத்துக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அதனால் அந்த அடிக்க வச்சுருக்க இடங்களில் நம்ம பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது எல்லாமேங்க என்னுடைய அனுபவ உண்மைங்க. என்னோடய வீட்டில் எந்தெந்த இடத்துல நான் பாம்பு அடிக்கடி பார்க்குறேனோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்.
அடுத்து வந்து நம்ம வீட்டுக்குள்ள அதாவது பாத்ரூமுக்கே வந்து பாம்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நம்ம குளிக்கிற தண்ணி இல்லைன்னா குளிக்கிற தண்ணி துவைக்கிற தண்ணி இதெல்லாம் போகிறதுக்காக நம்ம 4 இன்ச்சு 5 இன்ச்சுன்னு சொல்லி நம்ம பெரிய பைப் வச்சிருப்போம். வந்து நம்ம பாத்ரூமில் வந்து சல்லின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம சிமெண்ட் போட்டு அந்த ஹோலாக இருக்கிற ஒரு மூடி இருக்கும், நம்ம அதை போட்டு சிமெண்ட் வச்சு பண்ணியிருப்போம். இதுவேளை அது வந்து கொஞ்சம் நாள் ஆனவுடனே அந்த பிளாஸ்டிக் வந்து நடுவில் உடைய ஆரம்பிக்குது. அந்த அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போது வர வாய்ப்பு இல்லை. அதே இது வந்து அந்த தண்ணி முடிகிற இடத்துல வந்து எப்பயுமே ஓப்பனாக விட்டுருக்கோன்னு வைங்க, நேரத்தில் நம்ம இங்கே வந்து அந்த ஜல்லி கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி ஹோல் பெரிய ஆயிருச்சுன்னா வழி வந்து பாத்ரூம்க்கே அது வந்து நேராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால நம்ம எப்பயுமே வந்து அந்த பாத்ரூமில் இருக்கிற அந்த சல்லின்னு சொல்கிற அந்த ஹோல் போட்டிருக்கோம்ல மூடி, அது வந்து நம்ம எப்பயுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி வெளியில் வந்து எல்லாம் சேர்ந்து போய் விழுகிற இடத்துல இருக்கிற அந்த பைப்பு இருக்குல்ல, அந்த பைப்புலேயும் வந்து ஹோல் போட்ட கேப்பு அந்த மூடி வாங்கி நம்ம மூடி விட்டுட்டோம்னாங்க எப்பயுமே நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். இப்போ இது வரைக்கும் வந்து பாம்புகள் எப்படிலாம் இருந்தால் வருது, அதை தடுக்கிறதுக்கு நம்மளால் இதெல்லாம் செஞ்சோன்னா வராது அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து பாம்புகள் வந்துருச்சு, அது எந்த இடமா இருந்தாலும் சரிங்க, பாம்புகள் உள்ளே வந்துருச்சு, கோழி கூண்டுக்கு வந்திருக்கலாம் இல்லைன்னா நம்ம தரைத்தோட்டத்தில் இருக்கலாம், எங்கேயாச்சும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நான் எப்படி விரட்டுவேன் அப்படி சொல்லி பார்க்கலாங்க. அதாவது நான் எப்பயுமே அடி தோட்டத்து பக்கத்திலே தான் வீடு இருக்கிறதுனால நிறையா பாம்புகள் வந்து நான் விரட்டி விட்டுருக்கேங்க. பாம்புகள் வந்து ஒரே நேரத்தில் 4-5 பாம்புகள் வந்தாலும் எனக்கு பயமாக இருக்காது, விரட்டி விட்டுருவேன். ஆனால் அதே நேரத்தில் அடிக்கிற அளவுக்கோ அந்த மாதிரி தைரியமோ ரொம்ப பக்கத்தில் போகிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. முக்கால்வாசி வந்துட்டு நான் பாம்புகள் வந்து அடிக்கக்கூடாது, அது விரட்டி தான் விடணும் அப்படின்ற மைண்ட் உள்ளவன் நான். அதனால் நான் பாம்புகளை விரட்டி விடுறதுக்கு பழகி வச்சிருக்கேங்க. அதை நான் என்ன பண்ணி பாம்புகளை விரட்டணும் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் எப்போயுமே இருக்கும் இல்லையா கெரசின் மண்ணெண்ணெய், இந்த மண்ணெண்ணோட இந்த மாதிரி ஸ்மெல்லு வந்து பாம்புக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த மாதிரி அடிக்கிற ஸ்மெல் வந்து பாம்புக்கு பிடிக்காது. அதனால நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மண்ணெண்ணெயை வச்சுட்டுங்க, அது எந்த இடத்துலலாம் இருக்குதோ, இப்போ ஒருவேளை பாம்பு வந்துருச்சுனா பாம்பு மேலே உடம்புல படாமல் பக்கத்தில் அந்த மண் பக்கத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அது காற்றுல கலக்கும் போதுங்க அந்த இடத்துல ஒரு நொடி கூட பாம்பு இருக்காது, உடனே ஓடிடுங்க. அடுத்தது அந்த ஸ்மெல்லு இருக்கிற வரைக்கும் அந்த பக்கத்தில் எந்த பாம்புமே வராது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். வீட்டில் யாருமே இல்லை இவ்வளோ பெரிய பாம்பு வந்துருச்சு இல்லை இவ்வளோ விஷம் இருக்கிற பாம்பு இருக்கே அப்படிலாம் நீங்கள் பயப்படவே வேணாம். எந்த பாம்பாக இருந்தாலும் நீங்கள் கெரசின் எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு எப்போயுமே வச்சுக்கலாம். ஒரு அவசரத்துக்கு நம்ம எப்படின்னா அப்படி தான் வச்சுருப்பேன், வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். இப்படி கூண்டுக்கு முன்னாடிங்க அந்த கதவுல தரையில் வந்து பட்டுற மாதிரி ஒரு பனியன் கிளாத்து, அதை வச்சு நான் அந்த ஒரு துணியை எப்போயுமே இப்படி வச்சுருப்பேன். இப்போ நைட் கண்டிப்பாக வந்துங்க சாயந்தரம் கோழியெல்லாம் அடைஞ்சிரும் இல்லையா, அடைஞ்சதுக்கப்புறங்க அதை லாக் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நான் ஸ்ப்ரே டெய்லி கண்டிப்பாக பண்ணுவேன். நைட்டு பண்ணிட்டோம்னா போதும், இதோடைய ஸ்மெல் வந்து துணியில் நம்ம பண்ணுறதுனால இந்த ஸ்மெல் வந்து மறுநாள் வரைக்கும் இருக்கும். அதனால் பகல்லையும் நம்மளுக்கு பாம்பு தொந்தரவு இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயங்க 100% என்னோடய அனுபவம் உண்மைங்க. அதனால் இந்த கெரசின் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்திலே பாம்புகள் வராது. இப்போ ஒருவேளை கெரசின் இல்லை மண்ணெண்ணெய் இல்லை அப்படின்னா அதுக்கு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம பெயிண்ட்டோட மிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள், தின்னர்னு சொல்லுவாங்க, பயங்கரமான அடிக்கிற ஸ்மெல் இருக்கும் அது. அதனால் இதே மாதிரி தாங்க, அதையும் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக பாம்பு வராது. இப்போ கெரசினும் இல்லை கெரசினாக தான் மண்ணெண்ணெய் இல்லை இந்த நம்ம பெயிண்ட்டில் மிக்ஸ் பண்ணுற அந்த தின்னர் அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால், வெள்ளைப்பூடு இருக்கு இல்லையா நீங்கள் உடனே இமிடியேட்டாக செய்யணும் அப்படின்னா வெள்ளைப்பூடு எடுத்துங்க, மிக்சியில் அடித்து நல்லா தண்ணியில் நிறையா கரைச்சிட்டு நிறைய ஒரு கை வரைக்கும் தோலோடு போட்டு மிக்சியில் அடிச்சுங்க. அப்படியே உடனே எடுத்து வந்து அந்த இடத்துல ஊற்றி விட்டுருங்க, கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு உடனே பாம்புகள் போயிடும். இப்படி தாங்க நான் செஞ்சிட்ருப்பேன். நான் வந்து எப்பயுமே வெள்ளைப்பூடு வந்துட்டு நான் கேள்விப்பட்டதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த மண்ணெண்ணெய் தின்னர் இந்த ரெண்டும் வந்து நான் யூஸ் பண்ணுறது, இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை வந்து நான் யூஸ் பண்ணிடுவேன், கண்டிப்பாக பாம்புகள் வராதுங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படி சொன்னால் ப்ளீஸ் கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மதுரை முத்துலட்சுமி கதிரேசன் சேனலில் உள்ள வீடியோக்களை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என் இனிய உறவுகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.